Peppers Entertainment Television. Turn on the heat. படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது உங்கள் அன்பு கணேஷ் பிரபு. சமீபத்தில் நான் ஒரு அருமையான பொன்மொழி படித்தேன். நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட அன்பு செலுத்துகிறோம், சமயங்களில் அன்பு செலுத்துகிறவங்களை முட்டாளாக நினச்சிட்றாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அன்னை தெரேசா சொல்கிறாங்க, அன்புதான் உனது பலவீனம் என்றால் உலகத்தில் நீதான் மிகப்பெரிய பலசாலி. உலகத்தில் நீங்கள் பலசாலி ஆகணும்னு நினச்சிங்கன்னா அன்பு செலுத்துங்க, மிகப்பெரிய பலசாலி ஆகணும்னு நினச்சிங்கன்னா நிறைய அன்பு செலுத்துங்க. சரி, இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலம், இரும்பு குதிரையில் ஏறி நமக்கெல்லாம் மெர்க்குரி பூக்கள் கொடுத்து நம்ம இதயத்தை திருடிய எழுத்து சித்தர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாலகுமாரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எங்களுக்கு உங்களை சந்திக்கிறதுல வந்து அளவு கடந்த சந்தோஷம், இன்பம் வார்த்தைகளில் வந்து அதில் ஒரு சொல்ல முடியலை, அந்த மாதிரி இருக்குது உங்களை சந்தித்தது. நீங்கள் வந்து உங்களுக்கு தமிழை வந்து அறிமுகப்படுத்தியதும் இலக்கியத்தை அறிமுகப்படுத்தியதும் உங்களுடைய அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு ஸ்வீட் ஸ்டாலுக்கு வந்து நம்ம போனால் கூட நமக்குன்னு சில ஸ்வீட் வந்து பிடிக்கும். அம்மா நிறைய புத்தகங்களை அறிமுகப்படுத்தியிருந்தாலும் உங்களுக்கு பிடித்தமான ஒரு புத்தகம் எதுவாக இருந்தது? பிடிக்கும்ங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அது வயதுக்கு வயது மாறிண்டே வரும். ஆமாம், அம்மா அறிமுகப்படுத்தினது நிறைய பெரிய தனிமனான நாவல்கள், பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சமதம். ஆனால் எனக்கு அப்போ பிடிச்சது வந்து தமிழ்வாணன் சக்கரலால் துப்பறிக்கிறார். ரொம்ப சமீபமாக கூட லேனா தமிழ்வாணன் சொல்லி, உங்கள் அப்பா தான் உனக்கு எனக்கு ஆரம்ப ஈர்ப்பு அப்படின்னு சொன்னேன். தமிழ்வாணன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கிராஜுவலாக பிடி சாமின்னு ஒரு பேய் கதை எழுதினவர், அவரை தாண்டிட்டு அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் கல்கியை தாண்டி இன்னும் சீரியஸாக இருக்குது. ரொம்ப இந்த தீ ஜானகிராமன், இந்திரா பார்த்தசாரதி, அசோகமித்திரன், அந்த மாதிரி ஒரு லாசா ராமாமிர்தம், மௌனி அப்படிலாம் ஒரு நல்ல நண்பர்கள் எனக்கு அறிமுகமானார்கள். சரி, கச்சன தப்பரா அப்படின்னு ஒரு சிற்றிலக்கியம், அந்த சிற்றிலக்கிய ஏட்டினுடைய சார்ந்த பல நண்பர்கள் தமிழ் புத்தகங்கள் மட்டுமல்லாத ஆங்கில நாவல்கள் அறிமுகப்படுத்தினாங்க. ஆர்த்தர் கோசல், ஆயன் ரேண்ட், அல்டெக்ஸ் ஆக்ஸ்லி, இதெல்லாமும் நான் படித்தேன். சரி, இது புக்கு விட எழுத்தாளர்கள், ஆனால் எழுத்தாளர்கள் இப்போ அல்டெக்ஸ் ஆக்ஸ்லி படிக்க முடியுமான்னு தெரியல, தாண்டிட்டே வந்திருக்கு. இப்போ வந்து ஃபிக்ஷனே படிக்க முடியல, நான் ஃபிக்ஷன் தான் படிக்க முடியல. இன்ஃபேக்ட் படிக்கிற போதே தெரிந்த விஷயம் தானே சொல்கிறாங்க அப்படின்னு தான் தோணுது. பல்வேறு கரங்கள் தொட்டு வளர்ந்தவன், யாருமே சுயம்புவாக இருக்க முடியாது. நிச்சயமாக எனக்காக தெரிஞ்ச விஷயம் அப்படின்னா ஒவ்வொரு இடமா தாண்டி 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 அழகாக வந்தேன். எங்கள் அம்மா ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அம்மா வந்து பழந்தமிழ் இலக்கியம் சொல்லிக் கொடுத்தாங்க. நிறைய எழுத்தாளர்கள் இன்றைக்கி பழந்தமிழ் இலக்கியங்கள் தெரியாது, யாப்பில் கவிதை எழுத தெரியாது. எனக்கு யாப் இலக்கணம் தெரியும், கவிதை எழுத தெரியும். அகநானூறு, புறநானூறு, குறுந்துகை, கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், வில்லிபாரதம், இதெல்லாம் ரொம்ப கருத்தாக படிச்சுட்டு வந்தேன். இது காரணம் அம்மா. அம்மா தான் இது. இது படிக்க படிக்க தமிழனுடைய வளமை எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பலமாக இருந்தது தமிழனுடைய வளமை. சரிங்க, எனக்கு பெரிய பலம் வந்தது தமிழ் பழந்தமிழ் இலக்கியங்கள் தான். எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை, ஏன்னா நல்லா இருக்கும். வாழிய நிலையப்பா, இந்த உலகத்தை வாழ விடுங்கடா, இந்த உலகம் நல்லபடியா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. இது ஔவையாருடைய ஒரு பெண் பார்ப்புள்ளவர் பாட்டு. என்ன துக்கம் இந்த ஆண்களால் ஏற்பட்டிருந்தால் இவளுக்கு இப்படி ஒரு கதறல் வந்திருக்கும் என்று சொல்லிக் கொடுத்ததற்கு மேல் என்னால் சிந்திக்க முடிந்தது. அது குரு அருள். இப்படி நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எழுதுறது ஆர்வம் எப்படியா வந்தது? ஏதாவது நான் படிப்பில் சுமார் தான். சரி, நன்னா படிச்சிருந்தேனாக்கா எங்கேயாவது ஒரு முட்டாள் குமார்த்தாவாக இருந்திருப்பேன். படிப்பு வந்து கணக்கில் செய்ய பேர் இந்த மாதிரி ரொம்ப ரெண்டாம் கட்டானா இருந்தபோது ஏதாவது பண்ணாதான் ஜெயிக்க முடியும்.
இல்லை சுற்றி யாருமே ரெக்கக்னைஸ் பண்ணல, எங்கள் அப்பா என்னை சமயக்காரனாக போயிடு அப்படின்னார். சரி, அது வந்து ஆல்மோஸ்ட் போயிடலாமா அப்படின்னார். இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா என்னை வந்து ஏதோ ஒரு கோவத்தில் என்னை பனிஷ் பண்ணார். ஒரு ஒன்று கட்டு குடுத்தத்தில் இருக்கும், ரொம்ப தூரத்தில் நிற்க வச்சாரு. சரி, ஒன்றும் ஒரு இடம் தெரிய மாட்டேங்குது, ஒரு மார்க் வர மாட்டேங்குது, ஒரு விஷயம் கற்றுக்கோணும், நான் கற்றுக்கிறேன்னு சொன்னேன். அங்கே போ, தொலை தூரம் போனேன், ஒரு சாதா போடையை சொல்லு. ஸோ தூரத்துலேருந்து ஒரு சாதா போடையை, அது வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டு சொல்லு, இன்னும் சொல்லு, இன்னும் சொல்லு. அதை சுற்றி இருக்க எல்லா குடும்பத்தையும் வேடிக்கை வேடிக்கை பார்த்துன்னு சிரிச்சுட்டு இருக்கான். நான் திரும்ப திரும்ப ஒரு 60 தடவை சாதா போடையை சொல்லிட்டேன். எனக்கு சிரிப்பாக இருந்தது, ஜாலியாக சொல்லாருங்க. எங்கள் அப்பா வந்து பலாருன்னு அற விட்டார், இது பனிஷ்மெண்ட்டு. அதாவது எங்கள் அப்பாவுக்கு கோவம் என்னன்னா, படிக்காமல் இருக்கானே இவன் சாதா போடையின்னு தான் வந்துடுவான். அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. படிப்பில் படிச்சுட்டு முட்டாளாக தெரிகிற ஆற்றல் தெரியும், மிருகமாக தெரிகிற ஆற்றலை தெரியும். அந்த படிப்பு தாண்டிய விஷயத்தை, மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, நல்லவனாக இருக்கக்கூடிய விஷயத்தை, கிரகித்து கொள்கின்ற தன்மையுடைய ஒரு மனிதனாக மாற்றும் விஷயத்தை இலக்கியம் சொல்லிக் கொடுத்தது. நீங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கீங்க, நீங்கள் எழுதின விஷயங்களே உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த புத்தகத்தை படிக்கிறத விட நீங்களே சில இடங்களில் சொல்லுங்க. நான் எழுதின ஒரு புத்தகமே எனக்கு கற்றுக் கொடுத்தது. என்ன மாதிரி கற்றுக் கொடுத்தது? எழுதுகிற போது சிந்திக்கிறோம் இல்லையா? ஆமாம். அந்த சிந்திக்கிற போது என்ன, இப்போ நமக்கு அப்போ இருக்கா, கோவப்படாதேன்னு சொல்லிடுறோம். இது ரொம்ப ஈஸி. பரக்குமாரா நீ கோவப்படாமல் இருக்கியா, பொறாமப்படாதேன்னு சொல்கிறோம். பரக்குமாரா நீ பொறாமப்படாமல் இருக்கியா, எனக்கு பொறாமல் இல்லை சார், யாரை பார்த்தாலும் பொறாமல் இல்லை, ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் அபவுட் மை செல்ஃப், எனக்கு இருக்கிறது போகிறோம். அது வந்து பரமசுகமாக இருக்குது. ஏன்னா எல்லாம் நான் கடுமையாக உழைச்சி சம்பாதிச்சது. இந்த July 5th எனக்கு பிறந்த நாள், 68. எனக்கு ஐ ஆம் வெரி ஹாப்பி அபவுட் மை லிவி. நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், அதை பற்றி வெக்கப்படல. ஏன்னா அதை தாண்டியாச்சு, வெக்கத்தை தாண்டியாச்சு. அந்த தப்புலேருந்து தான் கற்றுட்டேன். அதே மாதிரி என் எழுத்துலேருந்து தான், அடாடே இந்த தப்பு பண்ணியிருக்கோம், பாதிக்கப்பட்டவன் என்ன பண்ணுவான், அவன் என்ன வருத்தப்படுவான் அப்படிங்கிறத அவன் பக்கம் இருந்து பார்க்கறது. ஏன்னா ஒரு நாவல் ஒரு பக்கமாகவே எழுதுறதில்லை. இப்போ துப்பரியம் நாவல் எழுதுனா அந்த பிரச்சனை, அவன் யார் வந்து துப்பறியாரோ அவர் கெட்டிக்காரன்னு சொன்னே போனோம். எனக்கு நல்லவன் பக்கமும் நிற்கணும், கெட்டவன் பக்கமும் நிற்கணும். ஏன் கெட்டவனாக இருக்கான்னு எழுதுற போனால் ஏன் நல்லவனாக இருக்கான்னு சொல்லுவான். தவறு செய்கிறவனும் பற்றி சொல்லணும், தவறு செய்கிறது மீண்டு வந்தவனை பற்றணும் சொல்லணும். ஸோ நாவல் பல களங்கள் கொண்டு இருப்பதால், பல விதமான பாத்திரங்களை படைப்பதால், எல்லா விதமாகவும் இருக்க நான் படிக்கினேன். அது என்ன சுத்தப்படுத்திட்டேன். தொடர்ந்து இன்னும் நிறைய பேசுவோம். ஏன், நீங்கள் படங்களுக்கு எல்லாமே நிறைய திரைக்கதை அமைச்சிருக்கீங்க இல்லையா? அதில் எனக்கு வந்து பிடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குணா படத்தில் வந்த ஒரு குணா கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் அது வந்து ஒரு உண்மை இல்லையா, அந்த கேரக்டர்ன்றதே வந்து ஒரு உண்மை. அதை வந்து எப்படி நீங்கள் அதை படைச்சிங்க? நீங்கள் குணா படத்தில் என்னுடைய வேலை வந்து, என் டைட்டில் வந்து வேலையாக டைட்டில் வந்து வசனகர்த்தா. எல்லாமும் தான் செய்தோம், என்ன செய்யலாம், செட்டு சீர் பண்ணுறதுலேருந்து கூட செய்திருந்தோம். அவ்வளோ இன்வால்மெண்ட் அந்த படத்தில் இருந்தது. இந்த கதையினுடைய கரு வந்து கமலஹாசன், சந்தான பாரதி, கமலஹாசன், இன்னொரு ஒரு மலையாள ரைட்டர், நானும் உட்காந்து துளி துளியாக செய்தது. நல்லவர்கள் வந்து எப்பவுமே வந்து முட்டாள்களாக, ஏமாளிகளாக காட்சி அளிப்பார்கள். ஆனால் அல்ல, பரம சந்தோஷமாக இருப்பாங்க. நாம தான் வந்து திருட்டுத்தனம் பண்ணிட்டு துக்கத்தில் இருப்போம், அவன் மலர்ந்து இருப்பான். இதுதான் கான்செப்ட். ரொம்ப நல்லவன் எப்படி இருப்பான், பைத்தியாரனா தான் இருப்பான். அவன் நாம பைத்தி அவன் பைத்தியாரனா இல்ல, அவன் நாம பைத்தியக்காரன் சொல்லுவோம். தன் கை பொருளும் தன் ஆயுதமும் பிறன் கை கொடுக்கும் பேதையும் பதரே, இதான் திருட்டுத்தரும், இதான் பெரிய கள்ளம். இந்த கள்ளத்தை தான் நம்ம உலகம் வந்து பாராட்டி வருகிறது, பேதையும் பதரே. அது நீ பதறுதான், எப்போ எல்லாருக்கும் கொடுக்க மாட்டேன் உள்ள வச்சிருக்க, தானா அழுகி போகும். அந்த ஒரு நல்லவனை பற்றி, அதே வல்லவனை பற்றி, நல்லவன் வல்லவன் ரெண்டு சேர்ந்த ஒரு விஷயம். அது 2 அடி அடிச்சனா செத்துருவீங்க, அவனால 3 பேர் தோல் தூக்கிட்டு ஓட முடியும். பீமசேனன் அதே நேரத்தில் ரொம்ப வெகுளியா இருக்கிற ஒரு ஆள், இந்த புள்ளியை பெருசு பெருசு பண்ணி கதையாக்கி செய்தது.
ஒரு அருமையான ஒரு கேரக்டர், மறக்கவே முடியாத ஒரு கேரக்டர். அது குயில் குயில் நம்ம சிட்டுக்குருவி செத்து போச்சு. ஏன்னா இயற்கையோடய இருப்பான் அவனுக்கு வந்து நம்ம காது கேட்காது, குருவி குயில் கேட்காது, அவனுக்கு கேட்கும். அது ஒரு அழுகை கேட்கும். அந்த அழுகை பார்த்தோன்னா சிட்டுக்குருவி செத்து போச்சு. அந்த மண்ணை நம்ம இதெல்லாம் கொஞ்சோண்டு ஒரு 10% விட்டா போறோம். அப்படி ஒரு 100% கொண்டாட ஒரு நிச்சயமா ஒரு பிரம்மாண்டமான நடிகர். அது வந்து அது நம்ம பிடிச்சி தள்ளி விட்டா மாதிரி இருக்கும். தான சொல்லலாம் ஒரு ஒரு நான் பார்த்துக்கிறேன். இது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நடிகர்களோட. அந்த அபிராமி கேரக்டர் கூட ஒரு இல்லாத ஒரு கேரக்டர் வந்து ஒரு அந்த கேரக்டரை ஒரு தேடி போயிட்டு இருக்கோம். அவர் அறத்துன்ற நண்பர் வந்து அதை நல்லா டெவலப் பண்ணி கொடுத்தாரு. அது கேட்டார் சில சமயம் என்ன அது என்ன அது அது என்ன அப்படி பரவசமாக இருந்தா என்ன நான் பல தடவை இந்த மாதிரி உள்ள சொல்கிற போது இந்த மாதிரி ஆயிடுறது அதான் அப்படின்னு கணக்கிறது. அதான் தான் சொல்லணும்னா ஒரு ஆள் அப்படி ரொட்டிக்கு நடுவில் வச்சு தின்னுடுவார் கமலகாசன். ரொட்டிக்கு நடுவில் சாண்ட்விச் வச்சு சாப்பிடுவார். நம்ம கொஞ்சம் இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கணும்னு சொன்ன உடனே அதை வாங்கினேன். அது வந்து அது அந்த நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அந்த பாட்டுக்கு வந்து அப்படி தலை அசைச்சது அப்படின்னா அவர் முகத்தில் அந்த பரவசத்தோடு இருக்கார். அது வந்து கடவுளை கண்ட பரவசம். அது இப்போ பெண்ணை வந்து கடவுளாக அபிராமியாக பார்த்து தெய்வமாக பார்த்து கடவுளுக்கு எதிரான கொள்கை உடைய கமலஹாசன் உள்ள வாங்கி ஜீரணம் பண்ணி அனுப்புவார். அதனால்தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சி. நிச்சயமா உழைப்பு கலைத்திறன் உங்களுடைய. ஆமாங்க, உங்களுக்கு வந்து இந்த திரைக்கதை அமைக்கிற அந்த விஷயத்தை விட கதை எழுதக்கூடிய ஆர்வம் தான் இன்னைக்கும் உங்களுக்கு அதிகமாக இருக்கு இல்லையா? ஆமாம் சார். அவள் அழகாக இருந்தாள் நான் எழுதிட்டேன். ஒரு பொண்ணு கொண்டாந்து ஹீரோயின் கேட்பாங்க, சைக்கிச்சு வேற அவள் அழகாக இருந்தாள்ன்ற எட்டுமே அடிபிடிச்சு போச்சு. ஆனால் டைரக்டருக்கு பிடிச்சிருக்கு, ப்ரொடியூசருக்கு பிடிச்சிருக்கு, எதனால் பிடிச்சிருக்குன்னு தெரியல, ஏதோ பிடிச்சிருக்கு, நம்ம வந்து சரின்னு சொல்லி தலையாட்டணும். அவ்வளோதான், அது மாட்டிச்சு. இப்போ நான் நாவல் எடுத்திருந்தேன். அவள் மிக அழகாக இருந்தாள், அவள் பேசும்போது கண்கள் அபிநயம் செய்தன அப்படின்னா அது நீங்களே கற்பனை பண்ணியிருக்கீங்க. உங்கள் அழகான பொண்ணு வந்துடும். எனக்கு உண்டான அழகான பொண்ணு வேற, உங்களுக்கு உண்டான அழகான பொண்ணு வேற, அவருக்கு உண்டான அழகான பொண்ணு வேற. ஸோ அவங்க அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணை கொண்டாந்து வச்சுக்கலாம். இது நாவலில் பெரிய இடம் ஓப்பராக கிடைக்குது. சினிமானா ரெசிக்ட் ஆகிடும். அடிச்சாம்பார் ஒரு அடி அப்படின்னா கேமரா ஆங்கிள் சரியா இருக்கணும், ஸ்டண்ட் மாஸ்டர் சரியா இருக்கணும், வாத்தியாருக்கு வந்து டைட்டாக புட்டு குத்தத்து தெரியணும், நிறைய இருக்கு. எகிரி உழணும் தெரியணும். அது வந்து கதையில் வந்து அது இல்லை. கத்தி உள்ளே இறங்கி வெளியே வந்து திரிகி வந்தது அப்படின்னா வலிக்கும் அவனுக்கு. நிறைய காதல் கதைகள் நிறைய எழுதிட்டு இருக்கிற காலகட்டம் மாதிரி ஆன்மீக சிந்தனை உங்களுக்குள்ள எப்போ வந்தது? காதல் கதை எழுதும்போதே ஆன்மீக சிந்தனை இருந்தது. முதல் கதையிலேயே வந்து நான் வந்து தேவார திருவாசகங்கள் சொல்லியிருக்கேன். ஒரு துக்கம் வரும்போது அவனுக்கு தேவாரம் ஞாபகம் வரும், அந்த தேவாரம் ஒரு புது அர்த்தத்தை காண்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் செய்திருக்கேன். நான்லாம் தமிழ் கணக்கு இங்கிலீஷ் ஸ்கூல் பாடத்தை தவிர மற்ற எதுவும் பிடிச்சா ரொம்ப கிட்டியாக பிடிச்சிக்குவேன். மற்ற பசங்கள்லாம் எங்கேயோ விளையாடுக்க நான் மட்டும் உட்காந்துருப்பேன். ராத்திரியில் பீச்சு நின்று பேசிட்டு இருப்பேன், வாயேன் இங்கே வந்து நில்ல அப்படின்னு கொண்டுருப்பேன். அது ரெண்டாம் கட்டம் பிஞ்சிலே வெம்பியது எல்லாம். ஆனால் அந்த இடங்கள் தான் என்னை வந்து ஆன்மீகத்துக்கு கொண்டு வந்து சதுராவர்த்தி தர்ப்பணம்னு ஒன்று இருக்குது. காலையில் செய்கிறது அதை உட்காந்து 444 தடவை தர்ப்பணம் பண்ணணும். தர்ப்பணமாக பண்ணுறது, ஹோமமாக பண்ணுறது, எந்த எந்த காரியங்களும் சத்தையாக செய்கிறது. எங்கள் அப்பாவுக்கு தவ சொன்னால் அப்படியே உட்காந்துருவேன் நான் உள்ள. இந்த சாதம் உனக்கு, இந்த வாழைக்காய் கறி உனக்கு, இந்த தண்ணி உனக்கு சாப்பிடு. மனக்கேதம் சீரும் பொருட்டு இந்த மனக்கேதம் இருக்கும், உனக்கு பிறவி அலையில் இருக்கும், இந்த சாப்பிடு இந்த சாப்பிடு. அதை சின்சியராக செய்கிறது. அப்படி செய்கிறபோது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய நிறைவு நிம்மதி ஏற்பட்டது. எது ஆன்மீகம், எது கடவுள் என்று தெரிந்தது. இது இன்னும் தெல்ல தெளிவாக எனக்கு காட்டியது என்னுடைய சத்குருநாதன் யோகிராம் சத்குமார். அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். இந்த சொன்னீங்க
இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு ஆள் மனசுக்குள்ளேருந்து ஐயோ இந்த வேலை போயிடுச்சே அப்படின்றனால அந்த வார்த்தைகள் வந்ததாக சொல்கிறீங்க இல்லையா? அதுக்கப்புறமும் அந்த வேலையை விட்டதுக்காக இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா? ஆமாம், அன்னும் அதை தான் கேட்குறேன். அது ஒரு ஒரு கொத்தடிமை வேலை. அங்கே டிராக்டர் கம்பெனிலே தொடர்ந்து இருந்தாக்க நான் தற்கொலை பண்ணிட்டுருப்பேன். வெளியே வந்த உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, பரமசுகமாக இருந்தது. இப்போ இருக்கிறத விட மிக உயர்ந்த ஒரு நிலைக்கு பொருளாதார ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் உடம்பு ஆரோக்கியத்தோடும் இருக்க முடியும்னு எனக்கு தோணுது. டிராக்டர் கம்பெனியில் தான் மென்டராக இருந்தேன். எனக்கு எல்லாரும் வந்து ஒரு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு உண்டான அளவு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது நிர்பந்தம், அதுக்காக மாட்டினது. சுதந்திரமாக வெளியே வந்துட்டாக்க கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கோம். எப்படா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்படா தீபாவளி லீவு அப்படின்னு பார்க்காத. ஆல் த டேஸ் ஆர் ஒர்க்கிங் டே, ஆல் த டைம் இஸ் ஒர்க்கிங் டைம். முன்னை விட ஒரு டிராக்டர் கம்பெனி இருக்கிறத விட மிக அதிகமாக கடுமையாக உழைத்தேன். அடுத்த வேலை தான் ரிலாக்ஸேஷன், இன்னொரு வேலை தான் வந்து ஓய்வு அப்படிங்கிற ஒரு இடம் ஒன்று வந்தது. நிறைய பேரை இலக்கிய தொடர்புள்ள நிறைய பேரை சந்திக்க முடிகிறது, பேச்சுக்கள் கேட்க முடிந்தது. அதனால் அதில் ஒரு ரிக்ரெட்டே வரல. இன்ஃபேக்ட் நல்ல வேலை ரிசைன் பண்ணேன். இன்னும் முன்னாடியே பண்ணியிருக்கணும், இன்னும் ஒரு 5 வருஷம் முன்னாடியே பண்ணியிருந்தா இன்னும் இன்னும் இளமையாக இருந்திருக்கும், இன்னும் நிறைய சாதிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதே சமயம் அந்த டிராக்டர் கம்பெனி எனக்கு ஒரு பெரிய நாலெட்ஜ் கொடுத்தது, என்ன ஹவு டு ஒர்க்னு ஒரு சிஸ்டம்லாம் பண்ணி கொடுத்தது. சிஸ்டம் இல்லாத ஒர்க் பண்ண முடியாது. ஒரு ஒரு கட்டணம் கட்டி ஒரு இது இது இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இது இந்த நேரத்தில் இது இந்த நேரத்தில் இது அப்படிங்கிற மாதிரி பங்கீடுகள் உண்டு. அந்த பங்கீடுகளை சொல்லி கொடுத்தது கம்பெனி. நிறைய விமான பயணங்கள், நிறைய ரயில் பயணங்கள், ஊர் விட்டு ஊர் போனது, அதில் நிறைய அனுபவங்கள் இருந்தது கிடைச்சது உங்களுக்கு அதில். அப்போ அதனால் எனக்கு டிராக்டர் கம்பெனி விட்டு ரிக்ரெட்டே இல்லை. அது 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 என்ன சுதந்திரத்தை நான் அனுபவித்தேன், வெற்றி அடைந்தேன், சந்தோஷம். இப்போ உங்களுடைய ஒரு எழுத்தாளருக்கு வந்து எழுதுறதுக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க? பேனா பேப்பர்னு சொல்லாதீங்க. இல்லை, பேனா பேப்பர் தேவை. அதுக்கு முன்னாடி என்ன வேணும்னா தனிமை வேணும். சரி, ஒரு ஆஃபீஸில் வந்து கொயா கொயா கொயக்கான்னு பேசிக்கலாம். இங்கே ஒரு டூர் போகிறாங்க, நான் பார்த்துருக்கேன் இந்த வேடிக்கைலாம். இங்கே ஒரு டூர் ஒர்க்ஸ் அக்கௌண்டிங்லேருந்து பர்ச்சேஸ் வந்தார் பேசுறாரு, இல்லை வா அந்த பில் அனுப்பவே இல்லை, தயவுசெய்து அந்த பில் அனுப்புவா. எங்கே இங்கே ஒரு குத்தால அருவியில் அட மடையா, நீ எதையுமே அனுபவிக்காத ஜென்மமாக இருக்கிய அப்படின்றது அவரு மழுகிட்டான். வெறும் மூளை மழுகி போச்சு. என் நேரமும் எந்த பில்லு எப்படின்னு. அண்டு ஹீ ட்ரைஸ் அதுக்கு அந்த இடத்த அவன் பெரிய ஆள். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பில்லு ஞாபகமாக சொல்லுவான். அதை தவிர வேறு வேறு இல்லை. இப்போ இந்த இடம் வந்த பிறகு தனியாக இருக்கணும். என்ன எழுத போகிறோம், எப்படி எழுத போகிறோம், எல்லா கதையுமே இதில் அடைஞ்சிடும். ஒரு சினிமா கூட என்ன சொல்ல போகிறோம், எப்படி சொல்ல போகிறோம், எனக்கு அது என்ன சொல்ல போகிறோம், ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை தைரியத்தை சொல்ல போகிறோம், சரி எப்படி சொல்ல போகிறோம், அவள் வர ப்ராப்ளமாக சொல்ல வர்றான் அப்படின்னு ஒன்று. அந்த மாதிரி ஒரு ஒரு தனிமையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் யோசிப்பதும் இருக்கும். ரொம்ப அழகு சார், அது மறந்து போயிடும் வேற எல்லா விஷயங்களும். அவங்க ஏதோ சொல்லுவாங்க, ரொம்ப ருட்டீனாக வாங்கிட்டு இருப்பேன். எந்த நேரமும் அந்த இடத்துல இருப்பேன் அந்த அந்த விஷயத்தில். தென் ஆல் ஆஃப் தர ஒரு கிளிக் வரும், எழுதிடலாம். என்ன வார்த்தை முதல்ல திருப்பி பிரச்சனை வரும். சூரியன் பரபர சூரியன் எழுந்தால் பரபரவென வெடிந்தது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் இல்லாது புதுசாக ஆரம்பிக்கிறோம். சில நல்ல ரைட்டர்ஸ்லாம் நான் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிருக்கேன். வானமெல்லாம் இருந்து கொண்டிருந்த ஒரு நாள் மத்தியானம் அவன் பாட்டி இறந்து போறாள், தாக்கித்தேன் வழி. ராமகிருஷ்ணன் ஒரு எழுத்தாளர் எழுதினார், வானமெல்லாம் இருந்து கொண்டிருந்த ஒரு நாள் மத்தியானம்
அவன் பாட்டி இறந்து போறான். அவன் பாட்டி இருக்கிற போது இந்த அட்மாஸ்பியர் எப்படி இருந்தது கவனத்தில் இருந்தான். இட்ஸ் வெரி கான்சியஸ். அதுலேருந்து கதை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த முதல் லைன் என்ன, முதல் பேரா என்ன, முதல் சென்டென்ஸ் என்ன, முதல் சாப்டர் என்ன அப்படிங்கிற ஒரு தீர்மானம் இருக்கும். அதான் நெசவு. பாவு ஊடு வந்து நல்லா டடக்கு 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 அப்படி போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து உடையார் ஆறு பாகம் எழுதியிருக்கேன். சரி, ராஜராஜ சோழன் பற்றி, அவர் பெரிய கோயில் பட்டினத்தை பற்றி மரணம் வரைக்கும் எழுதியிருக்கேன். அது வந்து கங்கை கொண்ட சோழன், ராஜராஜ சோழனுடைய மகனான ராஜேந்திர சோழன் அவரை பற்றி ரெண்டு பாகம் வந்துருச்சு, மூணு நாலு எழுதிட்டு இருக்கீங்களே. ஸோ இதெல்லாம் தவிப்பு, உட்காந்து அவஸ்தப்படுதேன். என்ன பண்ணா, என்ன பண்ணா, என்ன பண்ணா, மெட்டீரியல் கலெக்ட் பண்ணணும், வாங்கிக்கணும் உள்ள, அதை வந்து கதையாக பார்த்தணும். அது வந்து ஒரு பெரிய போராட்டம் தான். நிச்சயமா சுகமா இருக்கும். அப்படி எழுதுனதுக்கு அப்புறம் உங்களுக்கும் இந்த புத்தகத்துக்குமான தொடர்பு என்னங்க? முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், கவனிக்க மாட்டீங்களா? அதை வந்து கவனிக்கிறது வேற ஆள் இருப்பாங்க, கவனிச்சுக்குவாங்க. எல்லாம் தூக்கி தூக்கி வச்சுப்பாங்க, குழந்தைய தூக்கி வச்சுக்கிற மாதிரி. இது இந்த உலகாயுதமான அம்மா மாதிரி இல்லை. அது ஆதி பகவான் மாதிரி அங்கங்க பெற்றுட்டு போயிட்டு போயிட்டே கொண்டு. ஸோ வாசகருடைய கருத்து மூலமாக வேற என்ன மாதிரியான திட்டத்தை எப்படி வகுத்துக்கிறீங்க அவங்களுடைய கருத்து மூலமாக? எங்க பப்ளிஷர் சொன்னார், சரித்திர நாவல் போகுமா ஐயா அப்படின்னு வாரு. நான் வந்து ஆறு பாகம் எடுத்துக்கிறேன், ஐயோ இது போகாத உட்காந்து கஷ்டம்னு. அவர் ஒரு வியாபாரி, நல்ல வியாபாரி, அவ்வளோதான். அவருக்கு வந்து உடையார் படிக்கிறவர் அல்ல, அவர் எந்த புக்கும் படிக்கிறது இல்லை. ஆனால் அந்த வியாபாரத்தை கண்ணு கருத்துமா இருப்பார். நமக்கு அதுதான் தேவை. புக்கை படிச்சுட்டு வியாபாரத்தை விட்டாக்கா நம்ம போய் சேர மாட்டோம். நல்ல வியாபாரியால் தான் நம்ம போய் சேருவோம், நமக்கும் பணம் கிடைக்கும். ஸோ ஒரு சௌகரியமாக வாழ்கிற நிலையில் என்னை வந்து என்னுடைய பப்ளிஷர் வச்சுருக்காரு. அடுத்த புக்கு என்னங்கிறத பிளான் பண்ணுறதுக்கு ஒரு நண்பர்கள் கூட்டம் இருக்கு, ஒரு 10-15 பேர் இருக்காங்க. சரி, இது எழுதியிருக்கீங்களா, இதை யோசனை பண்ணியிருக்கீங்களா, இவங்க வாழ்க்கையை பேசியிருக்கீங்களா? இப்போ எழுதுகிற புக்கை கூட, இப்போ எழுதி வச்சிருக்க புக்கை கூட அவங்க துணையோடு தான் நான் எழுதினேன். இப்போ 7வது சாப்டர் சொல்கிறேன், ராஜேந்திர சோழன் கோதாவரி கரையை தாண்டலை, கோதாவரி கரை ஊரமாக கோதாவரி கரை துறைமுகத்தை அடைந்து அங்கிருந்து கடல் பக்கம் போனார். ஏன் கோதாவரி கரை தாண்டலை, ஏன் கடற்கரை பக்கம் போனார், அது என் கற்பனை. அது ரெண்டு மிக்ஸ் படிக்கிறோம். அப்ப யார் கோதாவரி கரை தாண்டி போனா, அரையன் ராஜராஜன் ஒரு படை தளபதி, அருள்மொழி பட்டன் ஒரு படை தளபதி. அது அங்க என்ன சண்டை நடந்தது, ஏ யாரோட சண்டை போட்டாங்க அப்படிங்கறதுதான் ஹிஸ்டியா இருக்கும். அந்த சண்டை காட்சியை களத்தை நானும் பார்த்ததில்ல, சரித்திர ஆசிரியர்கள் பார்த்ததில்ல, கல்வெட்டு வெட்டணும். குரூரமான சண்டை நடந்தது, இந்திரதத்தனை கைது செய்தார்கள், இங்க கூட்டிட்டு வந்தான் ஒரு ராஜாவை கைது பண்ணி கூட்டின்னு வந்தான். அப்ப ஏதோ ஒரு சமாதான உடன்படிக்கை ஆயிக்கணும், சவுக்கில் அடிச்சா கூட்டிட்டு வந்திருக்க மாட்டான், இல்லை அவனே வந்து சோழ தேசத்தை பார்க்கணும்னு ஆசைப்படணும், அப்படி நான் போயிடுவேன். ஸோ இது பேசுறதுக்கு ஆள் வேணும். சவுத்து பார்த்து பேசியிருந்தா சரியா வராது. தனியாக யோசனை, தனியாக யோசனை பண்ணணும், சவுத்து பார்த்து உட்காந்துக்கணும். இப்படி எழுத போறேன்னு சொல்றதுக்கு ஒரு 10 பேர் வேணும். நிச்சயமா எனக்கு ஒரு நல்ல குரூப் இருக்கு, நல்லா ரியாக்ட் பண்ணுவாங்க. இது அந்த கதையில அப்படி சொன்னீங்களே, ஏன் திருப்பி இந்த கதையை சொல்றீங்க? உங்களுக்கே நினைவுபடுத்துவாங்க. ஆமா, அவங்க புக் படிச்சவங்க சுருக்குன்னு குண்டூசி குத்துவாங்க. இது முன்னாடியே சொல்லி திருப்பி திருப்பி சொல்லாதீங்க, விட்டுருக்க. அப்புறம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பேசும்போது, கதை நல்லா இருக்கு, இது என்னது இந்த சீன், அவனும் அவனும் கட்டி போறாங்கன்னு சீன் எதுக்கு, இந்த கதையில் என்ன உதவ போகுது, தேவையா இல்லையே, விட்டுருக்க, இது தேவைன்னா வைக்கலாம், தேவையா இல்லையே, அந்த மாதிரி நல்லா சொல்லுவாங்க. ரொம்ப தத்துவமா இருக்கு, தாங்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு விவாதத்துக்கு அப்புறம் தான் அது எழுத்துக்கே கொண்டு வர்றீங்களா? ஆமாங்க, அது வந்து விவாதம், என்ன விவாதம் கூட சொல்ல முடியாது. விவாதம்னாக்க வெட்டி ஊட்டு மட்டும் இல்லை, இங்க வந்து இப்படி சொல்லுகிற போது எனக்கு வந்து என்னுடைய சிறகுகள் பெருசாக விரியும், அவங்கள்ட்ட பேசிக்கும் போது பெருசாக விரியும். அடாடா அடாடா,
இப்படி நல்லா சொல்கிறோமே நல்லா சொல்கிறோமே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஒரு சின்னதாக ஒரு தசை திருப்பி விடுவாங்க. அப்போ அந்த டைரக்ஷன் ஜோராக வந்துடுச்சு. அது வந்து நீ என்ன பேசினாலும் நான் வெட்டுவேன்ற மாதிரியான விதண்டா விவாதங்கள் கிடையாது. இது ஒரு கலந்துரையாடல், அதுதான் சரியான வார்த்தை. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடுறீங்க. அதில் இருந்து எழுத ஆரம்பிச்சிருவேன், எழுத ஆரம்பிச்சு இப்போ மேனுஸ்கிரிப்டையும் படிக்க கொடுத்தேன். படிக்க கொடுத்து தப்பு சொல்லுவாங்க, அது வந்து ரிப்பீட்டடாக இருக்குன்றவாங்க, அது திருச்சி எழுதுவேன். என்ன பண்ணுறேன், ரொம்ப தொடர்ந்து இன்னும் நிறைய பேசுவோம். இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். எழுத்தையும் தாண்டி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி இதோட முடியலை. மீண்டும் அடுத்த வாரம் தொடர்ந்து நாம் பாலகுமாரன் ஐயா கூட பேசியிருக்கோம். காத்திருங்கள். நன்றி.